வெல்கம் டு தி சினிமாஸ் ரிவ்யூஸ். ஒன்ஸ் அகேன் தி சினிமாஸ் நேயர்களுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து கோடிட்டு இடங்களை நிரப்புக. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இயக்கத்தில் சாந்தனு, பார்வதி நாயர், தம்பிராமே அவங்களாம் நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கோடிட்டு இடங்களை நிரப்புக. ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்த்திபன் வந்து ஒரு டிராவல்ஸ் டிரைவராக இருக்கார். சாந்தனு பாக்யராஜ் வந்து ஒரு ஃபாரின்லேருந்து வர ஒரு கஸ்டமராக அவர்கிட்ட வராரு. சாந்தனு பாக்யராஜ் ஏன் இங்கே வராரு அப்படின்னா, இங்கே இருக்க லேண்டெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக அங்கேருந்து வராரு. பார்த்திபன் வந்து என்ன பண்ணுறாருனா, அவர்கிட்ட வந்து நீங்கள் ஹோட்டலில் தங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்லி ஃபீல் கிடைக்காது. நீங்கள் வந்து நான் ஒரு கெஸ்ட் ஹவுஸ், என்கிட்ட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, நீங்கள் அங்கே தங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோம்லி ஃபீலாக இருக்கும், ஹோம் ஃபுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே வந்து சாந்தனு பாக்யராஜ் வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணும்போதே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்குது. அவர் தங்கியிருக்க அந்த வீட்டில் யாராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்திபன் இருக்கிறாரு, அவரோட ஒய்ஃபாக வந்து பார்வதி நாயர் அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து சாந்தனுக்கு வந்து குக் பண்ணி எல்லாம் ஒரு சர்வெண்ட்டாக அந்த வீட்டில் இருக்காங்க. சாந்தனு, பார்த்திபன், பார்வதி நாயர் இவங்க மூணு பேர்த்தை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. பெருசாக லொக்கேஷன் கிடையாது, வீடு, இவங்க மூணு பேர், இவங்க மூணு பேரை சுற்றி வந்து இந்த கதை நடக்குது. இவங்க மூணு பேர்த்துக்குள்ளே என்ன நடக்குது அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்திபன் வச்ச டைட்டிலுக்கு ஏற்றாப்பிலே வந்து அவர் வந்து டைட்டிலிருந்தே வந்து அந்த கோடிட்டிடங்களை நிரப்பு அந்த சிம்பிளே வந்து டைட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு நேம் கார்டு எல்லாமே அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சாந்தனு இங்கே வர்றது, அவர் அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறது, ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு அந்த பேய் இருக்க மாதிரி காட்டுறது, அதுக்கப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி போகிறது, அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கு. பார்த்திபனோட ஒய்ஃபாக வந்து பார்வதி நாயர் பண்ணியிருக்காங்க, அவங்க உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேரளா பொண்ணு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரிஜினலாகவே அவங்க கேரளா அப்படின்றனால அந்த ஒரு நேட்டிவிட்டி வந்து அது நல்லாவே தெரியுது. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே அதில் பர்ஃபெக்டாகவே இருக்குது. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெலோடியாக ஒரு நல்ல ஃபீலோட படம் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு 10-15 நிமிஷம் ஒரு ஸ்லோவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்டைன் ஒரு லைனில் வந்து படம் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸே வந்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து பார்த்திபன் வந்து செம்மையாக வச்சிருக்காரு. ஏன்னா ஆடியன்ஸை ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல நடக்க போகுதுன்னு நினைக்கும்போது டக்குன்னு பிரேக் விட்டுறாரு, ஆடியன்ஸ்லாம் செம்ம காண்டாகிறாங்க. அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறமும் படத்தோட காட்சிகள்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக வந்து பார்வதி நாயர் சாந்தனுவோட அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸு, பார்த்திபன் பார்வதி நாயரோட காம்பினேஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா பார்த்திபனோட முந்தைய படமும் சரி இந்த படத்துலையும் சரி அந்த ரொமான்டிக் சீன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் படம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிஆர் பாண்டா ஒரு சாங் வரும், அந்த டம்காட்டா சாங் வரும். அந்த சாங் வரும்போது பார்த்தீங்கன்னா தேட்டரில் பயங்கர விசிலு. டிஆர் பாடினதுக்கு வந்த விசிலா இல்லை சாந்தனு ஆடினதுக்கு வந்த விசிலான்னு தெரியல, ஆனால் உண்மையிலே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த படத்தோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவோட சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே வந்து செம்ம மெலோடியாக பண்ணியிருக்காரு. அந்த டம்காட்டா சாங்ஸை தவிர மற்ற எல்லா சாங்ஸுமே செம்ம மெலோடியாக இருக்குது. சாங்ஸோட பிக்சரைசேஷனும் வந்து உண்மையிலே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பார்த்திபனோட டயலாக்ஸ் செம்ம டயலாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டபுள் மீனிங் டயலாகாக இருந்தாலுமே அதை எழுதுறது வந்து அந்த மாதிரி டயலாக எழுதி அதை வந்து ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறது வந்து பார்த்திபன் சார் தவிர வேறு யாராலையுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்தே படம் வந்து ஒரு நல்ல ஃபீலில் போயிட்டுருக்க படம். ஒரு கட்டத்தில் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, இது என்னவா கொண்டு போய் அவர் முடிப்பார் நம்ம எதிர்பார்த்துருக்கும்போது கிளைமேக்ஸில் போயிட்டு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துட்றாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். சில விஷயங்கள் அவர் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு, அது சரியாக தப்பான்னு எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அது சரியாக தப்பான ஆடியன்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் டயலாக் சொல்கிறார், அந்த காலத்தில் வந்து எவ்வளோதான் மேரேஜ் பண்ணி வச்சுருந்தாலும் அடுத்தவங்க பொண்டாட்டியை பார்க்குறது வந்து அது ஒரு தனி ஃபீலு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் மாங்காய் மரம் இருந்தாலும் அடுத்த வீட்டில் மாங்காய் மரம் தேடி போகிறது தான் ஒரு சுகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதே அவர் சொல்லும்போதே வந்து நான் டைரெக்டாக சொன்னால் என்னை திட்டுவாங்க, அதனால தான் நான் மறைமுகமாக சொல்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரீச் ஆகும் அப்படின்னு தெரில. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு 2 hours தான், நீங்கள் போயிட்டு தேட்டரில் உட்காந்து பார்க்குறக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குற மூவி. கண்டிப்பாக வந்து ஒரு யூத்தெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு படத்தில் வந்து உங்களுக்கான கண்டென்ட் வந்து யூத்துக்கான கண்டென்ட் வந்து படத்தில் நிறையாவே இருக்குது. நீங்கள் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி சினிமாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தாஸ் கார்த்திக், பாய்.